പ്രിയപ്പെട്ട സുഹൃത്തുക്കൾ എല്ലാവരുടെയും മജി ടാക്കീസിലേക്ക് സ്വാഗതം. ഇത് നമ്മുടെ വീഡിയോ ഒരു കാഞ്ചന 3 പടത്തിലെ റിവ്യൂ ആണ് കാണാൻ പോകുന്നത്. അത് നോക്കാം. യെസ് ஏன்னா எடுத்தோடனே மலையாளத்துல பேசினா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருந்தாரு, ஹே ஸோ அடுத்த வீடியோ பண்ணும்போது நீங்க மலையாளத்துல பேசுங்க ப்ரோ, ஏன்னா நான் கேரளா இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் அந்த மலையாளத்துல ஒரு லைட்டான ஒரு இன்டர்வியூ. எனக்கு வந்து அவ்வளோவா வந்து மலையாளம் தெரியாது, லைட்டாக தான் தெரியும். இங்கே பேசிட்டு இருக்கிறத வச்சு கேதர் பண்ணிக்க, பட் எழுத படிக்க நல்லாவே தெரியும். எஸ் இந்த ஒரு வீடியோவில் காஞ்சனா 3 படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படம் ரிலீஸாக ஒரு வாரம் எதுக்கு இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா. இது ரிவ்யூன்றத தாண்டி எனக்கு இருக்கிற சில கட்டுப்புகளாக இருக்கும்ல, இப்படி படம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கொட்டி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ. தென் இன்னொரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காலேஜஸில் வந்து 9 to 4:30 கிளாஸ் வச்சுட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வரைக்கும் 7 o'clock ஆகிடும். ஸோ வீக் டேஸில் என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ பண்ணுவேனா பண்ண மாட்டேனா தெரியல, பட் வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3 வீடியோஸும் என்னால் கொடுக்க முடியும். ஸோ கூடவே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம், பட் டெய்லி வருமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக போட்டாங்க. ஸோ நிறையா வீடியோஸ் வந்து கம்மியாகும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒரு மூவி ரிவ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும், பிகாஸ் டைம் அவ்வளோதான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து எவ்வளோ வந்து அது எப்படி சொல்கிறது, எவ்வளோ சிறப்பாக தரமோ ஒரு வீடியோ கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சனா 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த ஒரு படத்தை வந்து எடுத்தார் அப்படிங்கிறது அவருக்கே தெரில போல. கதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கிடையாது. அந்த படத்துலேருந்து கொஞ்சம் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடுத்து 3 படத்துலேருந்து கொஞ்சம் வந்து எடுத்து போட்டுருக்காரு. ஒரு பேய் படத்தோட பிளாட் இது தான், அது வந்து செத்து போயிருக்கோ அது வந்து பழிவாங்கும். அது வந்து எல்லா படத்துக்குமே வந்தான பிளாட் வந்து அது தான். பட் காஞ்சனா சீரியஸ் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரியான கதை தான் அமையும். ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப ஜாலியான ஃபேமிலி. ஸோ இவர் வந்து பேய்க்கு பயப்படுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. பட் நாட் ஏ கண்டினியூட்டி, கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படங்கள் வந்து எடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படம் பர்டிகுலராக எனக்கு பர்சனலாக பிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஸ்பாய்லர் இருக்குது. படம் பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டுனா கரெக்டாக சொல்லுங்கள், இல்லைப்பா நீ சொல்கிறது தப்புனா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேலையாக தானே. எனக்கு இந்த படம் சுத்தமாக அன்சாட்டிஸ்ஃபை. சூரியவர்கள் வந்து இந்த சன் டிவி ப்ரோக்ராம் இந்த காஞ்சனா சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து உட்காந்து நான் அப்படி நினச்சிட்டேன் இப்படி நினச்சிட்டேன் பயணம் பில்டப் பண்ணிட்டு இருந்தார். பட் படத்தில் பார்க்கும்போது அவர் என்ன நினச்சிருக்காருன்றது அவருக்கும் தெரில, டேரக்டருக்கும் தெரில போல. எங்கே வந்தார், எதுக்கு வந்தார், ஏன் அந்த பாட்டு காட்டினாருங்கிறது சுத்தமாக விளங்கலை. ஸோ சூரி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அடுத்து 3 ஹீரோயின்ஸ். முதல்ல இந்த படத்துக்கு எவன்டா யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது, கிடச்சா தூக்கி போட்டு மிதிக்கலாம் தான் தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல. ரொம்பவே யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் யூ சர்டிஃபை, ஒரு குழந்தைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறப்ப அந்த கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா உங்களுக்கு. ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 கல்யாணத்துக்காக அவங்க வந்து ஒரு ஃபேமிலி அங்கே போகிறாங்க. அங்கே போகிறப்போ 3 மாமன் பொண்ணுங்க இருக்குது. பெத்த பங்கிட்டியாக போய் ஃபிகரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்தாலும் சிரிச்சினே வைக்க வேண்டாமல் அவன் பொண்ணை வந்து கூப்பிட்றான். ஸோ இது எந்த ஒரு விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரில. அந்த தாத்தா பாட்டியும் பார்த்துட்டு வந்து கேட்க பக்கம்னு சிரிக்கிறாங்க. ஸோ இந்த இருட்டறையில் முரட்டு குட்டை 90ml இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் கலாச்சார சீர்கேடா, ஏன் யூ சர்டிஃபைடில் இந்த மாதிரி கேவலத்தனமாக பேசிட்டு ஒரு படம் எடுத்தால் அது வந்து கலாச்சார சீர்கேடு கிடையாதா. இது ஒரு ஜாலியான படம், நீ ஜாலியாக எடுத்துக்கூட அப்படின்னு கேட்டால் உண்மைதான் ஜாலியான படம் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப பொள்ளாச்சியில் 3 தேட்டரில் படம் வருது, எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிறப்போ எல்லாருமே குழந்தைங்க. ஒரு குழந்தைங்க இந்த மாதிரியான படம் பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ படம் வருது நான் ஒத்துக்கிறேன், பட் இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகக்கூடிய ஒரு படம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ கிளாமர் தேவையா, இந்த மாதிரி கேனத்தனமான டைலாக்ஸ் தேவையா, இலக்கணமும் இது வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு. சிம்பிள் தான், அந்த படத்தில் ஓவியோ ஒரு சீன் கார் விட்டு வெளியே வரும் இல்லையா, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு வாட்சிங் காஞ்சனாத்ரி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். என்னன்னா 90ml பார்த்துருக்காங்க. அப்போ எந்த லட்சத்தில் இருக்குது இவங்களோட 3 பேரோட ஆக்டிங் அப்படிங்கிறது தான் யோசிக்கும். அடுத்து ஒரு பேய் படம். பேய் வந்து பொதுவாகவே இந்த காஞ்சனா சீரீஸில் பேய் வந்துச்சுன்னா ஒரு சமயத்துக்கு மேலே பேய் வந்து பயம் வராது. பட் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து சுத்தமாக பேயே கிடையாது, பயம் வரதே கிடையாது. அது என்னன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னு பேய் பிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு அப்படியே அனபல் இந்த காஞ்சனிங் இந்த மாதிரி வர மாதிரி எப்படி கையை ரெண்டு விரிச்சு போட பேரம் பண்ணுறது, அதை பார்த்து நாங்கள் அப்போ கொஞ்சம் கூட மண்டையில் மூளையே இல்லாமல் வயிற்று வலின்னு சொல்கிறேன். அப்படி இது வந்து டேரக்டர் பிரச்சனையா இல்லை டைலாக்கள் பிரச்சனையா தெரியல, அது எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த சீனையும் பார்த்துட்டு வயிற்று வலின்னு சொல்லுவான். சற்றும் ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டு போனதும் ஒரு காரவே பொழந்து போகுது, என்ன பண்ணுறது வேறு வழியில் பார்த்து தான் சொல்லி உட்காந்து பார்த்தோம். அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சென்டிமெண்ட் சீன்ஸ். பொதுவாகவே இந்த படத்தில் வந்து பேய் வந்து கம்மியாக 2 பேய் தான். இந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னு தெரில, அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரோஜா நானே வந்து பாட்டு போயிருந்தேன். அந்த படத்தில் வந்து அந்த அம்மா சூசைட் பண்ணுறதுக்கு போய் தனியாக வச்சு பண்ணுறேன், ஆனால் ஊரை கூட்டி வச்சு ஏதோ சாம்பல்லாம் ஐ மீன் செங்கல்லாம் சுற்றி வச்சு நடுவில் உட்காந்து சூசைட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இருந்து போல.
அதை பார்த்துட்டு போனது. இந்த படத்தை பார்க்கும்போது எல்லா சீனுமே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா ஒரு குப்பமே நைட்டு சாப்பாடு எல்லாம் இருப்பாங்களாம், இவங்க வந்ததும் சாப்பாடுன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓடி வருவாங்கன்னா, இதில் எந்த அளவுக்கு வந்து இந்த சீனை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சத்தியமாக ஜீர்ணிக்க முடியல. தென் எல்லா காஞ்சனா இந்த சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு சீன் இருக்கும், அந்த பேய் என்ட்ரா ஒரு சீன் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பயப்படுத்தும். கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் பேய் இருந்தனால அது மாறி மாறி வந்ததுனால ரொம்பவே வந்து அந்த சீன் வந்து ஒரு மெயின் மாசான ஹிட்டான சீனாக வந்து அமைஞ்சிருக்கு. பட் இந்த படத்தில் காட்டு கேவலமாக இருக்குது அந்த ஒரு சீனு. மூணு ஹீரோயினையும் பின்னாடி குச்சி வச்சு அடிக்கிறாரு. இது எந்த விதத்தில் அந்த சீனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. சுத்தமாக வெறுத்துருச்சு அந்த ஒரு சீனை பார்த்ததுக்கப்புறம். ஏன் இப்படியெல்லாம் அப்படின்ற கேள்வி தான் வந்து வருது. அப்புறம் இந்த படத்தில் நீங்கள் லாஜிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே கூடாது. ஆமாம், ஃபஸ்ட் சீன்லாம் அந்த பொண்ணுக்கு எப்படி பேய் வந்துச்சுங்கிறத காட்டியிருக்கலாம், அது காட்ட வேலை எடுத்தோன்னே பேய் வந்துருச்சு ஓகே. அந்த மரத்தில் அடித்த ஆணியை வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இது வந்து தேவையில்லாத விளையாட்டு, ஆணி கூட கிடையாது ஒரு சிலுவை அப்படிங்கிறப்போ அதை இப்போ ஏறிட்டு போய் குடும்பமே பிடுவாங்களாம். அது எப்படி ஏறிட்டு போய் பிடுங்கினாங்கிறது நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்களே தெரியும், என்ன பிடுங்கினாங்கன்னு தான் புரியலை. சன்டிவி ப்ரோக்ராம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே ஒரு மெசேஜும் வந்து தெரியல, என்ன மெசேஜும் என்ன மண்ணாங்கட்டின்னு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சு, விட்டமின் டி இல்லைனாலும் முடியலாம் நினச்சி போயிடும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வீரம் படத்தில் வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க, பிளாக் டீ ஓவர குடிச்சிங்கன்னா முடி வந்து எடுத்துடும். ஸோ இந்த மயிரை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய படம் தேவையா? இவ்வளோ அழகாக வந்து ஒரு படத்தை வச்சு இந்த சேர்த்துல இன்னொரு பார்ட் வேறு. ஸோ எனக்கு வந்து சத்தியமாக அன்சாட்டிஸ்ஃபை, ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் இவ்வளோ சப்போர்ட் கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அக்செப்ட் பண்ண முடியல. இட்ஸ் அ மூவி லவர், வெரி டிசப்பாயிண்டட். நீங்கள் இந்த படம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா, இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை நான் சொன்னால் கருத்துக்கள் வந்து ஓகே படுதா இல்லை சரியில்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பண்ணுங்கள். அண்ட் இன்னும் பல வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். சத்தியமாக இதே மாதிரி நீங்கள் காண்ட் ஆகிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் எலெக்ஷன் டே, ஸோ ஓட்டு போட போகிறேன். பை பை.